உரசொலி கட்டடமே வந்து பஞ்சமி நிலத்தில் தான் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்துருக்கு. அப்படி ஒரு இடமா இருந்தால் நான் நிரூபிக்கப்பட்டால் நான் அரசியல் விட்டு விலகுகிறேன்னு. ஜெயலலிதா மீது முதல் முதலில் டான்சி வழக்கு நாங்கள் தான் போட்டேன், நான் தான் போட்டேன். 3 முறை ஆட்சிக்கு ஜெயலலிதா இருக்கும். உரசொலி கட்டடம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டிருந்தால் ஜெயலலிதா விட்டுருக்குமா? இப்போ மிசால வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கற்பிதம் வந்து இருக்கு, நீங்க அதை உடைக்க விரும்புறீங்களா? ஸ்டாலின் அரசியலில் உருவானதே மிசாவாக இருந்தோம். அதில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி தாக்கப்பட்டார் என்பதற்கு எங்களுடைய மலத்தை நாங்கள் வாதி இருக்கிறோம். அதுபோல் நாங்கள் பலமாக இருக்கணுன்றதுனால அதை எப்படியா உடைக்கணுன்றது எல்லா வகையிலும் சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். அதான் பனங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாதுங்கிறீங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு திமுகவின் அமைப்பு செயலாளரும் ராஜ்யசபா எம்பியுமான திரு ஆர் எஸ் பாரதி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோடு நடப்பு அரசியல் பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம், பல வரலாற்று சம்பவங்களையும் நம்ம விவாதிக்க போகிறோம். வணக்கங்க ஐயா. இப்போ சமீபத்தில் வந்து அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் குறித்து விரிவாக பேசியிருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள் வந்து கிளம்பிச்சு. இப்போது முரசொலி கட்டடமே வந்து பஞ்சமி நிலத்தில் தான் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது வந்து உலகத்தில் யாரும் சொல்லாத ராம்தாஸ் சொல்கிறாரு, அதுக்கு எங்கள் தலைவர் தெளிவாக பதில் சொல்லிட்டார். அப்படி ஒரு இடமா இருந்தால் நான் நிரூபிக்கப்பட்டால் நான் அரசியல் விட்டு விலகுகிறேன்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு ராம்தாஸ் அதை பற்றி ஓப்பன் பண்ணலை. அதனால் திட்டமிட்டு அது வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் நேரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ராம்தாஸுக்கு ஒரு வரவேற்பு இல்லாத காரணத்தில் அந்த எதிர்ப்பை தாங்கிக்க முடியாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் சொன்னார். அது வந்து காரணம் என்னென்னா, அங்கே தொகுதியில் ஷெட்யூல் காஸ்ட் பூர்வமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு மூடில் இருந்தாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். திட்டவட்டமாக எங்கள் தலைவர் மறுத்துட்டார். ஆகவே அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ ராமதாஸ் ஐயா வந்து மூலப்பத்திரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குற்றச்சாட்டை சொல்பவர் தானே எடுத்து சொல்லணும். நான் ஒன்று மாத்திரம் தெளிவாக அவருக்கு சொல்கிறேன். ஜெயலலிதா மீது முதல் முதலில் டான்சி வழக்கு நாங்கள் தான் போட்டேன், நான் தான் போட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பு. அந்த கேஸை என்னென்னா, அரசு நிலத்தை அந்தம்மா வாங்கி காசு கொடுத்து தான் வாங்கினாங்க, வாங்கி அந்த இடத்துல அவங்க சொந்தமாக்கிட்டாங்க, இது சட்டப்படி குற்றம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போய் அந்த அம்மையை அதில் தண்டனையே பெற்றாங்கன்றது ஊரறிந்த விவகாரம். இப்படி ஒரு வழக்கு நாங்கள் வந்து 95 போட்டோம் கோர்ட்டில். ஆக நாங்கள் அந்த மாதிரி ஒரு வழக்கு போட்ட நேரத்தில் 3 முறை ஆட்சிக்கு ஜெயலலிதா இருந்தது. உரசொலி கட்டடம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டிருந்தால் ஜெயலலிதா விட்டுருக்குமா? நள்ளிரவில் கைது செய்த ஜெயலலிதா கலைஞரை அப்படி ஒரு இடத்த அவர் வாங்கியிருந்தார்னா சும்மா விட்டுருக்குமா? யார் யார் மீதே வழக்கு போட்டுச்சு? வீரபாண்டி ஆறுமுகத்து மீது நில அபகரிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு அதான் 2011 ஆட்சிக்கு வந்தவுடனே தொடர்ந்து வழக்கெல்லாம் போட்டாங்க. அப்போ கூட தலைவர் மீது எந்த வழக்கும் போட முடியல. பஞ்சமி நிலத்தை வாங்கியிருந்தார்னா விட்டு வச்சுருப்பாங்களா? அந்தம்மா முரசொலி கட்டடம் அங்கே கட்டப்பட்டு ஏறத்தாழ 45 ஆயிடுச்சு. எமர்ஜென்சிக்கு முன்னாடி 1975 முன்னாடியே முரசொலி கட்டடம் அங்கே வந்துடுச்சு. எமர்ஜென்சி நேரத்துலேயும் முரசொலி கட்டடம் அங்கே தான் இயங்குச்சு. தலைவர் டெய்லி அவரோட நான் முரசொலிக்கு டெய்லி காரில் போவோம். அப்போ எல்லோரும் மிஸ் ஆகிற நேரத்தில் தலைவரோட நானும் உசேன் போன்றவர்களெல்லாம் அங்கே போய் உட்காந்துட்டு முரசொலி தான் எங்கள் காலத்தை கழிச்சிருக்கிறோம். ஆக அப்போல்லாம் தெரியாத இன்றைக்கி திடீர்னு ஒரு தேர்தல் நேரத்தில் இதை சொல்கிறாருன்னா ஏதோ திட்டமிட்டு கலங்க ஏற்படுத்தணும்னு நினச்சார். அதுக்கு சரியான பதிலடியை தலைவர் கொடுத்துட்டார். ஆகவே ஜெயல எப்படி ஒரு நாங்கள் பஞ்சமிலையை வாங்கியிருந்தால் 5 முறை ஆட்சிக்கு 3 முறை 2 முறை எம்ஜிஆர் இருந்தார், 2-3 முறை இந்த அம்மா 2-3 முறை ஆட்சியில் இருந்தாங்க, அந்தம்மா சும்மா விட்டுருப்பாங்களா? இதெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் இப்போ புது புதுசாக கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டார், இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. இவர் மிஸ்ஸாவிலே இல்லை, அண்ணாவே தமிழர் இல்லை,
கலைஞரே தமிழர் இல்லை. இந்த மாதிரி ஒரு 60-50 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த வந்திருக்கிற இளைஞர்களின் மத்தியில் ஒரு தவறான கருத்தை சொல்லி நம்ப வைக்க பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் இதுவும். இப்போ வந்து ஒரு வெற்று குற்றச்சாட்டாக இதை எடுத்துக்கலாமா ராமதாஸ் அவர்கள்? ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அவர்கிட்ட ஆதாரம் இல்லாமல் அதை சொல்லியிருப்பாரா? இந்த உங்கள் மூலமாக அவர் சேலஞ்சு பண்ணுறேன். ஒரு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மீதே நான் வழக்கு போட்டு அது நீதிமன்றத்தில் நிரூபித்தேன். அதே போல் இவர் இப்போ கோர்ட்டில் போட்டு நிரூபிக்கிட்டோம். இப்போ பாஜக வந்து SC ST ஆணையத்தில் போய் இதை வந்து ஒரு வழக்கு மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பஞ்சமி நிலத்தில் வந்து கெட்டப்பட்டிருக்கு முரசொலி கட்டடம், இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி புகார் தானே கொடுத்துருக்காங்க. புகார் கொடுக்கணும், சந்திக்க தயாராக இருக்கிறோம். எங்கிட்ட எந்த மடியில் எந்த கணமும் இல்லை, அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். இது ஒரு குற்றச்சாட்டு, வெறுமனே வந்து கடந்து போகக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுன்னா தேர்தல் நேரத்தில் வைக்கப்பட்டது, அதுக்கு ஒரு வலு சேர்க்குற வகையில் SC ST பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தால் யாரோன்னா நீதிமன்றத்துக்கு போகலப்போ. நான் டான்ஸி ஒரு முதலமைச்சர் மீதே போட்டேன், சைதாப்பேட்டை கோர்ட்டில் CMR இருக்கிற மீதே அந்த அம்மா மேலே வழக்கு போட்டு சம்மன் அனுப்பி வழக்கு நடந்து பிறகு அரசு அதை வழக்கை நடத்தி உச்சநீதிமன்றம் போய் அந்த அம்மா அந்த இடத்த திருப்பி கொடுத்தாங்க. வரலாற்றிலேயே இல்லாத ஒரு சம்பவம் நடந்தது. நான் வாங்கியது உண்மைதான் சொல்லிட்டு திரும்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் விடுதலை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற போது அதுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா, நான் எங்கள் தலைவர் அப்படி ஒரு இடத்த வாங்கியிருந்தாருன்னு சும்மா இருப்பாங்களா, விட்டுருப்பாங்களா? இன்றைக்கி அவருக்கு தொகுதிகள் கொடுத்தவங்க அன்றைக்கி அவர் கொடுத்துருக்கோம், ஜெயலலிதா கொடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்தை பரப்புவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இப்போ சமீப காலங்களாகவே திமுகவுடைய கடந்த காலம் அதை பற்றி நிறைய வந்து சர்ச்சைகள்லாம் வெடிக்குது. இப்போ மிசா, இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க மிசா காலத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ மிசாவில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லை, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கற்பிதம் வந்து இருக்குது. நீங்கள் அதை உடைக்க விரும்புகிறீங்களா? அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் இருந்து ஸ்டாலின் அரசியலுக்கில் உருவானதே மிசாவால் தான். இல்லைனா அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார், என்னை பொறுத்த முடியல. அதான் அல்ல, இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார். அவர் ஒரு வேறு ஒரு துறையில் கூட போயிருக்க கூடும். ஆனால் 22 வயசில் அவரை வந்து கட்டாயமாக அரசியலுக்கு கொண்டு வந்தது இந்த மிசா சட்டம்தான். அவரை கைது செய்து, கலைஞருடைய மகனை கைது செய்து, அப்படி தன் மகனை அவருடைய மகனை கைது செய்தால், மருமகனை கைது செய்தால் அவருக்கு மன உளைச்சல் வந்து சரண்டர் ஆவார் என்கிற அடிப்படையில் தான் அன்றைக்கி வந்து அவரை கைது பண்ணாங்க. மிசா வந்து 75 வந்தபோது முதல் முதலில் கடற்கரையில் கூட்டம் போட்டு அதை கண்டித்த ஒரே முதலமைச்சர் கலைஞர் தான். அதிலிருந்து இந்த ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மூத்த தலைவர்களும் யார் யார் மிசாவை எதிர்த்தார்களோ அவெல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த காமராஜர் மட்டும்தான் கைது செய்யப்படவில்லை. அதற்கு காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு கலைஞர் இருந்தார். அவருக்கு இன்னும் காமராஜரை கைது செய்யணும்னு ஒரு நெருக்கடி வந்த நேரத்தில், இதெல்லாம் வரலாறு. ராமதாஸ் போன்றவங்க அப்போ அரசியலில் எங்கே இருந்தாங்கன்னு கிடையாது. அவரெல்லாம் போய் ஆஃப்டர் 80s தான் வந்தவர் அரசியலுக்கு. ஆனால் இதெல்லாம் அன்றைக்கி வந்து இருந்தவர்களுக்கு தெரியும். எங்களை போன்றவர்கள் நாங்கள்லாம் மிசா நேரத்தில் ஜெயிலில் இருந்தோம். நாங்கள்லாம் வேலூர் ஜெயிலேருந்து வெளியாகி வந்தவன் தான். சிலா காலேஜ் படிக்கும்போது கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்து அதுக்கு பிறகு தலைவரோடு இருந்தவன். ஆக அந்த மிசா சட்டத்தின் நேரத்தில் தலைவரே போய் ராமராஜரை கேட்குறார், நான் ராஜினாமா பண்ணிடுறேன், ஏன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுன்ற ஒரு நிர்பந்தம் வரும், உங்களை கைது செய்துட்டு நான் ஆட்சியில் இருக்க விரும்பலை, ஆகையினால் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தியாகராய நகரில் ஒரு டாக்டர் வீட்டில் தனியாக காமராஜரும் கலைஞர் சந்தித்தார் என்பது எல்லா செய்தி ஊடகங்கள்லாம் அப்போ வந்தது. இதெல்லாம் ஒரு 45 ஆயிடுத்துன்றதுனால மூடி மறைச்சிட முடியாது. அந்த செய்தி கேள்விப்பட்டோன்னா காமராஜர் அப்படியே கட்டி பிடிச்சின கலைஞரை, நீ இருக்கிறதுனால தான் நான் வெளியில் இருக்கிறேன், இல்லைன்னா என்னையும் கைது செய்திருவாங்கன்னு சொல்லி அன்னையிலேருந்து வெளியே வராமல் காமராஜர் அக்டோபர் 2 காந்தி சிலை மாலை போட்டு போய் படுத்தவர் தான் செத்துட்டார். அந்த அக்டோபர் 2 கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் காமராஜர் வந்து மறைந்தார், இல்லைன்னா ஜெயில் கைதியாக தான் மறைஞ்சிருப்பார். அவர் செத்ததே கூட நாட்டுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இப்படி நடந்தது. அதற்கு பின்னாடி எங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம், நம்ம தலைவர் வந்து எல்லாரும் கைது செய்தாங்க, காமராஜர் கைது செய்யலைன்ற கோபம் கூட ஒன்று உண்டு என்று சொல்வார். இப்போ ஷா கமிஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. அதில் வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு எல்லாருடைய பெயரும் அதில் வரல. இந்தியா பூரா கைது செய்யப்பட்ட பெயர் பூரா அதில் வரல. ஆனால்
அதே ஷா கமிஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஜனதா ஆட்சி வந்த உடனே சென்னை மத்திய சிறையில் பல கொடுமைகள் நடைபெற்றது. சிட்டிபாபு மறைந்தார், எல்லாரும் தாக்கப்பட்டாங்க. சென்னை சிறையில் மட்டும் விசா கைதியில் இருந்தவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அதிலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி தாக்கப்பட்டார் என்பதற்கு சிட்டிபாபு டைரியில் தெளிவாக அவர் எழுதியிருக்கார். ஆசிரியர் வீரமணி அவர்களும் அப்போது சிறையில் இருந்திருக்கிறார். எப்படி அடிபட்டார், சிறையில் என்னென்ன சித்திரவதைகள் அனுபவித்தார் என்பதெல்லாம் அதை விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் போட்டார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இஸ்மாயில் அவர்கள் நீதிபதியாக இருந்த காலத்தில் இஸ்மாயில் கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. விசாவில் இருந்த அத்தனை பேரும் ஏறத்தாழ எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள், திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், அதேமாதிரி ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், இவர்களெல்லாம் விசாவில் இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் விசாரிக்கப்பட்டது. விசாரிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் ஜெயிலில் மாற்றங்களே வந்தது. அதற்கு முன்னெல்லாம் நான்லாம் ஜெயிலில் இருக்கும்போது ஜெயிலில் நாங்கள் கழிக்கிற மலத்தை நாங்களே தான் அலணும், ரிமாண்ட் பிரசினஸை. அதற்கு இஸ்மாயில் கமிஷனுடைய அறிக்கைக்கு பின்னால் தான் சிறையிலே மாற்றங்களே வந்தன. அதாவது நாங்கள் எங்கள் மலத்தை நாங்களே வாங்கி வாரி இருக்கிறோம். அரசியலில் திமுகக்காரன் செஞ்ச தியாகத்தை போல் இன்றைக்கு இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்காரனும் தமிழ்நாட்டில் செய்யலை. எங்களுடைய மலத்தை நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் விசா காலத்தில். அதற்கு பிறகு இஸ்மாயில் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு தான் சிறைச்சாலையில் மாற்றங்கள் வந்து தண்ணி பானை வைக்கணும், அதே போல் வந்து படுக்கிறதுக்கு இத்தனை பேர் தான் இருக்கணுன்ற அம்சம்லாம், ஃபேன் போடணும் ஜெயிலுன்றதெல்லாம் அந்த இஸ்மாயில் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையிலே தான் செய்யப்பட்டது என்ற உண்மையை ராம்தாஸ் அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போனார். ஒரு சில நாலஞ்சு நாள் அந்தமாக வச்ச உடனே போய் அவங்க மனைவி போய் ஜெயலலிதா சந்திப்பு மன்னிப்பு கேட்ட காரணத்தினால நான் விடுதலை பண்ணேன். அந்தமாக உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க. ஆக நாங்கள் அனுபவித்த கொடுமைகள்லாம் இன்றைக்கி இருந்த ராம்தாஸும் மற்றவர்களும் அனுபவிக்கலை, அதனால் அவனுக்கு தெரியாது. இப்போ தொடர்ந்து வந்து திமுகவுடைய தலைமையிடம், திமுகவுடைய சொத்துக்கள் இது மேலே வந்து ஒரு ஒடுக்கு முறை வந்து கையாளப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? அதான் அண்ணா அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தவனை விமர்சனம் பண்ணுறான்னா நீ உறுதியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அதுபோல் நாங்கள் பலமாக இருக்கணுன்றதுனால அதை எப்படியா உடைக்கணுன்றதுக்கு எல்லா வகையிலும் சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் கட்சி தோன்றிய நாட்டில் முதல் எங்களுக்கு பல்வேறு சோதனைகள் இருந்திருக்கு. இந்த கட்சியே தடை செய்யணுன்றதுக்காக 1962 சட்டத்தை திருத்தினாங்க. பிரிவினைவாதம் கேட்டால் 7 வருட தண்டனை தடைன்னு சொல்லிட்டு 153A என்ற செக்ஷனே திமுகவாக கொண்டு வரப்பட்டதுதான். ஆக தடை கொண்டு வந்து திமுகவை தடை செய்யலான்னு அப்போ நினச்சாங்க. அதையும் மீறி நாங்கள் வளர்ந்தோம். எமர்ஜென்சி நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே, ஜனசங்கம் இன்றைக்கி இருக்க இன்றைக்கு இருக்க பாஜக அதுவே கலைச்சிட்டாங்க எமர்ஜென்சி நேரத்தில். அதுக்கு பழைய பேர் ஜனசக்தி, ஜனசங்க கட்சி, ஜனசங்கன்ற கட்சியை கலைச்சிட்டு அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா ஆச்சு. பிரஜா சோஷலிஸ்ட் கட்சின்னு ஒரு இருந்தது, கேரளாவே ஆண்ட கட்சி. அது பட்டுந்தான பிள்ளைன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அந்த கட்சி காணாமல் போச்சு. சோஷலிஸ்ட் கட்சி, மிகப்பெரிய ராமநகர் லோகியாலாம் இருந்த கட்சி, அந்த கட்சி எல்லாம் போச்சு. சுதந்திரா பார்த்தி ராஜாஜி நடத்தின கட்சி குஜராத்தி ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி, எல்லா கட்சியும் போச்சு. ஏன் தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் வந்து வெறும் அதிமுக தான் கட்சி ஆரம்பித்தார். அந்த எமர்ஜென்சி நேரத்தில் அனைத்து இந்திய அதிமுக மாற்றினார். இந்த ஆண்டு அவருடைய கட்சி ஆண்டு விழா துவக்கத்தில் சில ஊடகங்களை காட்டினாங்க எப்படி அவர் மாற்றினார். அதுக்காக தான் பச்சை குத்து சொன்னார், ஏன்னா கட்சி ஊட்டியெல்லாம் இப்போ பேரை மாற்றணும்னு ஓடி போட போகிறாங்கன்றதுக்காக, இவங்கெல்லாம் அதிமுகனு அடையாளம் காட்டுன்றதுக்காக பச்சை குத்துணும்னு சொன்னார்ன்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தான் எமர்ஜென்சியாலே அழிக்கப்பட முடியாமல் இன்றைக்கி இருக்கிற கட்சி. அதனால் எங்களுக்கு எது வரும் அடிக்கடி இப்படி மிஸ்ஸாக வரும், வேறு வேறு சட்டங்கள் வரும், அதெல்லாம் நாங்கள் சந்தித்து தான் மேலே தூங்கி வந்துடுறோம். வழக்கமாக 50 ஆண்டு காலம் எங்கள் தலைவர் அதை காப்பாற்றி கொடுத்துட்டு போயிருக்கார். கொடி சின்னம் இன்னும் சொன்ன போனால் ஒரே சின்னத்தில் நிற்கிற, தொடர்ந்து 70 ஆண்டு காலமாக நிற்கிற ஒரே கட்சி திமுக தான். காங்கிரஸ் கூட காலை மாட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி கையில் வந்து நிற்குது. அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கூட சின்னம் மாறிச்சு. திமுக ஒன்று தான் 57 சூரியன், இன்னைக்கு வரல சூரியன். அது மாதிரி எங்களுக்கு எங்களை காப்பாற்றியவர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் 50 வருஷம்
காப்பாற்றி கொடுத்தார். அது தெளிவாக இன்றைக்கு அப்படியே எங்கள் தலைவர் தளபதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினால் இந்த எதிர்ப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சகஜம். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கே ஒரு தெம்பு. எதிர்ப்பு இருந்தால்தான் எங்களுக்கு ஒரு டாலி. எதிர்ப்பு இந்த மாதிரி இல்லைன்னா சப்புன்றிருக்கும். அதான் பனங்காட்டினரி சலசலப்பு கஞ்சாதுங்க. பல பால் ஜெயிலுக்கு போகாமல் இருந்து நாங்கள்லாம் ஒரு பீரியடில் ஜெயில் மேட்ஸ்னே ஒரு குரூப் இருப்போம். அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சான்னு கூட சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு இதெல்லாம் சகஜம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.